வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேற்றுக்கு வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அதில் வந்து 5வது முறையாக நடிகர் சூர்யா அவர்கள் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி பேசினார். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் எந்த துறையில் நான் இருந்திருந்தாலும், நான் சினிமாவுக்கு நடிக்க வராமல் வேறு தொழிலில் இருந்திருந்தாலும் கூட எனக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சான்ஸை வந்து நீ விட்டுறாத, இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கமல் சார் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ரோலக்ஸ் கேரக்டர். ஏன்னா அந்த ரோலக்ஸ் கேரக்டருக்கு கமல் சாரும் லோகேஷ் கனகராஜும் ஒரு 5-6 பேரை திங்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சாய்ஸ் வந்து அமிதாப் பச்சன். வெவ்வேறு நடிகர்களை இது பண்ணியிருக்காங்க. கடைசியாக கமல் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி சூர்யா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவர் டிக் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து கமல் சாரே ஃபோன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, இதை நீ அவசியம் பண்ணணும் அப்படின்னு. அதை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, எப்பெல்லாம் நம்ம பயப்படுறோமோ, வென் எவர் வி ஸ்கேர், வி ட்ரை டு ஜம்ப், வி ட்ரை டு க்ரோ அப்படிங்கிறாரு. நம்ம ஒரு விஷயம் பயந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம வளர்கிறதுக்கான அறிகுறியாக இருக்கும், அப்போ தான் நம்ம நிறையா கற்றுக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு ஃபோன் பண்ணி, லோகேஷ் கனகராஜுக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த படத்தில் நடிக்கலைன்னு சொல்லலாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவர் மைண்டில் என்ன தோணுச்சோ, நான் அவசியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அளவு அன்பு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரோலக்ஸ் கேரக்டருக்கு. நீங்களாம் அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க. இதற்கு முக்கியமான காரணம் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் தான். அவருக்காகத்தான் நான் இந்த படமே பண்ணேன். அவர் நம்ம என்னுடைய ஃபேவரட் ஹீரோ. அவர் படத்துக்கு அவருக்கு ஏதாவது ஒரு நான் மரியாதை பண்ணணும், அவர் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக தான் இந்த படமே பண்ணோம். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே கிட்டத்தட்ட கமல் சாரோட ரசிகர்களாக தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சூர்யா அவர்கள் பேசியிருக்காரு. அது நல்லா இருந்தது. ஏன்னா கமல் சார் படங்களில் பார்த்தோன்னா, இப்போ குருதி புனலாக இருக்கட்டும், அதே மாதிரி தேவர் மகனாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலுமே அதில் வந்து அந்த மற்ற நடிகர்களுக்கு உரிய இது இருக்கும், பங்களிப்பு இருக்கும், அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ குருதி புனலில் நாசரோட ரோல் பிரமாதமாக இருக்கும், அர்ஜுனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். தேவர் மகனில் பார்த்தோன்னா வடிவேலில் ஆரம்பித்து, நடிகர் திலகம் சிவாஜியில் ஆரம்பித்து, நாசரில் ஆரம்பித்து, ரேவதியில் ஆரம்பித்து, கௌதமியில் ஆரம்பித்து, எல்லா ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கும். விக்ரம் படத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அது விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், பகத் வாசிலாக இருக்கட்டும், ரோலக்ஸ் பாத்திரத்தில் நடித்த சூர்யாவாக இருக்கட்டும், உலகநாயகன் கமல்ஹாசனாக இருக்கட்டும், எல்லா பாத்திரங்களுமே ரொம்ப முக்கியமான பாத்திரங்கள். எல்லாருக்குமே நல்ல ஒரு ஸ்க்ரீன் டைம் இருக்கும், நல்ல ஒரு அவங்க வர்றப்ப பெரிய இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு சூர்யா அவர்கள் இந்த படத்தை பண்ணதுங்கிறது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் அதை மிஸ் பண்ணியிருந்தாருன்னா அது வந்து அவருக்கு பெரிய பிளெண்டராக இருக்கும். இந்த வரலாற்று பிழைன்னு சொல்லுவோம்ல, ஹிஸ்டாரிக்கல் பிளெண்டர், அதை நல்ல வேலை அவர் பண்ணலை. நடித்து பிரமாதமாக ஒரு கலக்கு கலக்கிட்டார். சன் டிவிக்கும் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் எப்போதுமே 7 பொருத்தம்தான். ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்த காலகட்டத்திலேருந்தே பெரிய அளவு நட்பு இல்லை சன் பிக்சர்ஸோட படங்களில். அதனால தான் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கவே இல்லை. அவங்க வந்து ஒரு பழைய சம்பவம் நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, தெனாலி படம் ரிலீஸ் ஆன காலகட்டம், தெனாலி வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ராஜ் டிவிக்கு கொடுத்துட்டாங்க, கேஎஸ் ரவிக்குமாரோட சொந்த படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி, தீபாவளி ரிலீஸில் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண படம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டாப் 10 சன் டிவிக்கு கொடுக்கலங்கிறதுனால வானவில்ல வந்து நம்பர் 1 போட்டு அந்த டாப் 10 வந்து தெனாலி படத்தையே மென்ஷன் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணாங்க, அநியாயம் பண்ணாங்க ஒரு காலகட்டத்தில். பட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து சைமா அவார்டு, இந்த சைமா அவார்டு வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார் அவார்டு கொடுத்தாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணுறப்ப, அது சண்டே நடந்தது இந்த நிகழ்ச்சி, அது வந்து சன் பிக்சர்ஸோட சன் நெட்ஒர்க்கோட எல்லா சேனல்லையும் அதை ஒளிபரப்புனாங்க. அதில் அவங்க என்ன போட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கமல்ஹாசன் பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்னு போட்டாங்க. ஆனால் அந்த அவார்டுங்கிறது வந்து ஒரிஜினல் பேன் இண்டியன் ஸ்டாருங்கிறது தான் அவார்டு. இதே சைமா வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க ஒரிஜினல் பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார்னு. இவங்க வந்து வெறும் பேன் இண்டியன் ஸ்டார் கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு, அது கமல் ரசிகர்கள் நிறைய பேர் கடுப்பாகி ஒழுங்காக போடுங்கடான்னு சொல்லி அவங்களுக்கு ட்வீட் பண்ணி பதில் ரிப்ளை கொடுத்து அந்த மாதிரி ஒரு அக்கப்போர் நடந்துச்சு. அதான் இவங்களுக்கு என்ன வன்மம், ஒரு கிடைச்ச அவார்டை வந்து என்ன அவார்டு மென்ஷன் பண்ணியிருக்கோ அதை போடுறதுக்கு கூட இவங்களால் முடியலை. ஒரிஜினல் பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார் இதுதான் அவார்டு, இதை வந்து பேன் இண்டியன் ஸ்டார்னு மொட்டையாக போடுறாங்க. இதில் தான் பிரச்சனையாச்சு நேத்திக்கு. அந்த ஃபங்க்ஷனில் ரன்வீர் கபூர் அவ்வளவு கமல் சார் மேலே பாசமாக, அவ்வளவு அன்பாக, அவ்வளவு மரியாதை காமிச்சார்.
ஸோ கமலஹாசன் மாதிரியான ஒரு லெஜெண்டுக்கு வந்து எந்த அளவு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த தலைமுறை யங்ஸ்டர்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சூர்யா, இன்னொரு உதாரணம் ரன்வீர் கபூர். 400 கோடி கிளப்பு, 400 crore கிளப் அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. தமிழ் சினிமாவில் வந்து அதிக படங்கள் அந்த சாதனையை பண்ணதில்லை. இப்போ வந்து 10 நாளில் பொன்னியின் செல்வன் 400 கோடி ரூபாய் வசூலை கிராஸ் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு கிராஸ். சவுத் இந்தியாவில் 400 கோடி கிளப்பில் இருக்கக்கூடிய படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 400 crore கிளப் ஃபிலிம்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து பாகுபலி, ரெண்டாவது படம் பாகுபலி 2, மூணாவது படம் ரஜினிகாந்த் நடித்த 2.0 ஷங்கர் டைரக்ஷனில் அக்ஷய்குமார் இணைந்து நடித்த படம், சாஹோ பிரபாஸ் நடித்த படம், RRR நம்ம ராஜமௌலி டைரக்ட் பண்ண படம், KGF சாப்டர் 2 யஷ் நடித்த படம் பிரசாந்த் நீல் டைரக்ஷனில், விக்ரம் உலகநாயன் கமலஹாசன் நடித்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண படம், பொன்னியின் செல்வன். இந்த படங்கள் மட்டும்தான் 400 crore கிளப்பில் இருக்குது. இதில் வந்து 10 நாளில் 400 கோடி ரூபாயை கவர் பண்ண தமிழ் படமாக பொன்னியின் செல்வன் பெருமைப்பட்டிருக்கு. இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸில் 2.0, விக்ரம், பொன்னியின் செல்வன் இந்த மூணே படங்கள் தான் இருக்குது. வேறு எந்த தமிழ் படமும் 400 கோடி கிளப்பில் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். வில்லுப்பாட்டு கலைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சுப்பு ஆறுமுகம் அவர்கள் இன்று காலமானார். அவர் கமல்ஹாசனுக்கு மிக நெருங்கிய நண்பர் தவிர வந்து அவரை வந்து பல்வேறு இதில் வந்து பயன்படுத்தியிருக்கார், பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு கொடுத்துருக்காரு. உதாரணமாக சொல்லணுன்னா, திருச்சியில் வந்து 2018 ஏப்ரல் மாதம் மக்கள் நீதி மையத்துடைய ஒரு மாநாடு நடந்தது. அதில் வந்து அவர் நம்ம சுப்பு ஆறுமுகம் அவர்கள் வந்து அந்த விழாவை வந்து அவருடைய இசை நிகழ்ச்சி ஆரம்பித்து தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதே மாதிரி உத்தம வில்லன் படத்தில் வந்து உத்தமன் இன்ட்ரொடக்ஷன் ஒரு பாட்டு இருக்கும், அந்த உத்தமன் இன்ட்ரொடக்ஷன் பாட்டு வந்து தந்தனத்துவம் என்று சொல்லிய வில்லி நீர்ப்பாடா அந்த இதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதில் வந்து ஜிப்ரானு சுப்பு ஆறுமுகம் அவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த பாட்டில். அதுலேருந்து தான் அந்த உத்தமன் கதைக்கே போகும். அதாவது உத்தம வில்லன் ஆல்பம் வந்து ரொம்ப நிறைய வெரைட்டி இருக்கக்கூடிய ஆல்பம், ரொம்ப பிரமாதமான ஆல்பம். அது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஆல்பமாக போயிடுச்சு. படம் பெரிய கமர்ஷியல் வெற்றி பெறாததுனால படமும் அருமையான படம், இப்போ நீங்கள் பார்த்தா கூட என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த படம். சுப்பு ஆறுமுகத்துடைய மறைவிற்கு வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையே வில்லிசைக்காக அதை வில்லுப்பாட்டுக்காக அர்ப்பணித்தவர் நம்ம சுப்பு ஆறுமுகம். அவர் வந்து கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனால் கண்டெடுக்கப்பட்டவர், நல்ல நகைச்சுவை எழுத்தாளரும் கூட. ஒரு நல்ல நண்பனை இழந்து விட்டேன் அப்படின்னு தன்னுடைய இரங்கல் செய்தியில் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு.